ஹே ஆல், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இலை மருதாணிலேயும் டிசைன் பண்ணலாம் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஜெனரேஷனில் யாருமே மெஹந்தி லீவ்ஸ் வந்து கடையில் வாங்கியோ இல்லைனா பிளான்ட் பண்ணியோ அதை வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கையில் போடணும்னு மெனக்கெடுறதில்ல. இன்ஸ்டன்ட் கோன் கிடைக்கிறதுனால அதை வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நம்ம கையில் போட்டுக்கிறோம். ஆனால் வந்து இந்த இன்ஸ்டன்ட் கலர்ஸ் கிடைக்கிறக்காகவும் பிரைட்னஸ் கிடைக்கிறக்காகவும் இந்த அந்த கோனில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் எவ்வளோலாம் ஸ்கின் டிசீசஸ் காஸ் பண்ணுதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு அவேர்னஸ் எடுக்கணும். இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். வீட்லேயே இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன பாட்லேயோ இல்லை சாயில் ஸ்பேஸ்லேயோ இந்த மாதிரி மருதாணி செடி எதாவது பிளான்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும் போதுலாம் எடுத்து நீங்கள் வந்து அரைச்சி கையில் போட்டுக்கலாம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி சின்ன சின்ன செடி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து மருதாணி செடியும் இருக்குது. ஸோ நான் அந்த மருதாணி இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அதை மிக்சியிலேயே அரைச்சி உங்களுக்கு எப்படி சிம்பிள் டிசைன்ஸ் எப்படி போடுறதுன்னு காமிக்க போகிறேன். இலை மருதாணிலாம் அரைச்சி நம்ம வந்து நினைக்கிற டிசைன்ஸ் எல்லாம் போட முடியாது. பட் அதை போட முடியாதனால தானே அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுலேயும் கொஞ்சம் சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் போடலான்னு சொல்லி நான் இன்றைக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி லீஃப் எல்லாம் பறிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டெம் கிடச்சா கூட நீங்கள் அதை சாயிலில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களே போதும், மருதாணி வளர்ந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த லீஃப். இந்த லீவ்ஸ் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. தண்ணியாக அரைச்சா நம்மளால் டிசைன் போட முடியாது. கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பென்னும் ஒரு பட்ஸும் தேவை. பட்ஸில் வந்து நான் ஒரு சைடில் இருக்க காட்டன் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரிமூவ் பண்ண இடத்துல தான் நம்ம மருதாணி எடுத்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென் எடுத்து என் கையில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வரைகிறேன். நான் கொஞ்சம் கேப் கேப்பாக தான் வரைகிறேன். கிட்ட கிட்ட வரையக்கூடாது. கிட்ட கிட்ட வரைஞ்சிங்கன்னா உங்களால் மெஹந்தியை ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மெஹந்தி வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்கும். நம்மளுக்கு கோன் மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம கிட்ட கிட்ட வரைஞ்சோன்னா நம்மளால் அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிக்சராகவும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வரைஞ்சால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு என்னால் எப்படி ஃபில் பண்ண முடியும் நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணுறேன். இலை மருதாணியில் உங்களால் ஃபுல் ஹேண்டை ஃபில் பண்ண முடியாது. கொஞ்சம் அரபிக் டிசைன் மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கிளம்சி ஆயிரும். ஓகே, இப்போ எனக்கு தேவையான டிசைன் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம மெஹந்தியை வந்து நம்மளோட இயர்பட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இயர்பட்ஸ் இல்லைனா ஏர்பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து மெதுவாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் அலங்காரத்துக்கு மட்டும் மருதாணி யூஸ் பண்ணலை. கையிலையும் நகத்துல இருந்து தான் பல தொற்று நோயெல்லாம் நம்மளுக்கு வந்து பரவுது. அந்த தொற்று, இன்ஃபெக்ஷன், ஃபங்கல், பாக்டீரியா, எந்த ஒரு விதமான இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் இந்த மருதாணி வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்க காட்டன் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்லலாம் இந்த மருதாணி இறையை அரைச்சி இந்த நெகத்தில் வைக்கிறதுக்கு உள்ள காரணங்கள் என்னென்னா இந்த நெகத்தில் தான் வந்து அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகுது. அண்ட் சீக்கிரமாக வந்து நெயில்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இல்லாத நெயில்ஸுக்கும் சில பேருக்கு நெகை சுத்தியெல்லாம் வரும்ல, இந்த மாதிரி பிரச்சனைங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரேண்டமாகவே இந்த மருதாணி இலையை வந்து அரைச்சி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட நெயில்ஸ் வந்து ஹெல்த்தி ஆயிரும். இந்த மருதாணியில் இருக்கிற வந்து கெரட்டின் புரோட்டீன் சொன்னல, அது வந்து ஆலோவேரா ஜெல்லுலேயும் இருக்குது. அதனால தான் இந்த ஹென்னா, இந்த ஆலோவேரா இதெல்லாம் வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஹேரே ஹெல்த்தி ஆக்கிரும். அதே மாதிரி ஸ்பிளிட்டென்ஸ், டேண்ட்ரஃப்லாம் இருந்தாலும் சீக்கிரமாகவே சரியாயிடும். இதனால தான் அந்த காலத்திலருந்தே மருதாணியை வந்து தலையில் அரைச்சி போடுறதோ கையில் அரைச்சி போடுறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது.
டிசைன் போட பிடிக்காட்டி கூட நீங்கள் வந்து சும்மா உங்களோட நெயில்ஸ்லேயே கேப் மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்பப்போ கூட மெஹந்தி போட்டுக்கோங்க. அதில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போட்டு என் கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். மெஹந்தியில் வந்து ஒரு கூலிங் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஹீட் பாடியாக இருக்கிறவங்கெல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஹீட் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்பப்போ ஹீட் பாடியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மெஹந்தி லீவ்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நெயில்ஸில் மட்டும் போட மறந்துடாதீங்க. நெயில்ஸ் வந்து சீக்கிரம் பிரேக் ஆகிறது ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இது போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நெயில்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிகமாக லேடிஸ்க்கு தான் இந்த அன்ஹெல்த்தியான நெயில்ஸு, அதுக்கப்புறம் நெகை சுற்றி நெகம் வந்து பிரேக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து மெஹந்தி ட்ரை ஆகட்டும். ஒரு நைட் போட்டிங்கன்னா மார்னிங் ரிமூவ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 hours ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோவா கலர் வரல, பட் மார்னிங் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே கலர் வரும். நீங்கள் அதிகமாக வைக்கும் போது தான் கலர் வரும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கையை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண உடனே கொஞ்சம் கோகனட் ஆயிலை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த அரோமா சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கோகனட் ஆயில் வந்து லேட்டராக கொஞ்சம் கலர் வரக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.